கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 22. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய அக்னிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 11:31-32. புதிய சிருஷ்டிகளாக இருப்பதன் மூலம் ஒருவர் அடையும் லாப நஷ்டங்களையும் உலகத்தையும் மாமிச இச்சைகளையும் சாத்தானையும் எதிர்த்து அவர்கள் போர் புரியும் போது எவ்விதம் எப்போது எங்கே இவைகளை அடைந்தோம் என்பதையும் புதிய சிருஷ்டிகள் தங்களை குறித்து சோதித்தறிவது தேவனுடைய பார்வையில் மேன்மையானது. ஆவிக்குரிய இஸ்ரேலர் தங்கள் அனுதின ஜீவியத்தில் பிரதான ஆசாரியரான இயேசுவிடம் நெருங்கி ஜீவிப்பது அவசியம். இவர்களுக்கு அருளப்பட்ட கல்யாண வஸ்திரம் எவ்விதத்திலும் கரைப்படாமல் இரட்சகரின் இரத்தத்தால் தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்டு கரை திரை ஒன்றுமில்லாமல் சுத்தமுள்ளதாக காணப்பட வேண்டும். நீதியின் வஸ்திரம் எக்காலத்திலும் உடுத்தப்பட்டதாயும் அவைகளில் சிறு கரை ஏற்பட்டாலும் அது உடனடியாக சுத்தரிக்கப்படவும் வேண்டும். எபிரேயர் 12:5-8 என்பதே ஆமேன்.